ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணி. இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறோம். மெசர்மெண்ட்டில் நோட் பண்ணிக்கங்க. இன்றைக்கி ரொம்ப அழகாக ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அது உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணத்தான் நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. தயவு செஞ்சு அது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பண்ணிங்கன்னா நானும் டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, போகலாமா? நான் பேசும்போதே நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு கேன்வாஸ் சென்டராக மடித்து அந்த ஷேப்பில் அழகாக ஷேப் எடுத்துக்கங்க. ஒரு ஒரு இன்ச் அவுட்டரில் ஷேப் அழகாக எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு, நீட்டாக கட் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த மாதிரி ஷேப் கட் பண்ணிவிட்டு லைனிங் வித் அந்த ஒரிஜினல் பீஸ் ரெண்டையுமே அட்டாச் பண்ணிக்கலாம், ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா பதிச்சிருங்க. அடிச்சுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துருவோம் நீட்டாக அழகாக. சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம அந்த கேன்வாஸ் வெட்டு வெடிக்கும் பார்த்திங்களா, அதை வந்து நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா வேஸ்ட் கிளாத், இது வந்து எனக்கு நான் யூஸ் பண்ணாத கிளாத். இதில் வந்து இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன்னா ஒரு நல்ல ஒரு குஷன் டைப் மாதிரி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எப்பவுமே ஃபாலோ பண்ணிங்க. நம்ம ஒரிஜினல் கிளாத்தில் வந்து நேராக நம்ம அயன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் வேஸ்ட் கிளாத்தில் ஓரளவுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி கலர் பார்த்து அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப அது வந்து ஃபினிஷிங் லுக் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக கொடுக்கும். இது வந்து நான் இப்படி தான் ஸ்டிச் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே. அது நான் வீடியோக்காக ஒரு சில டைமில் வந்து நேராக அப்படி பண்ணிடுறது, அந்த கட் ஐ மீன் அந்த அயனிங் பண்ணிடுறது. அப்படி பண்ண சரி பண்ண வேண்டாம், அது நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்களுக்கும் உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி டைரெக்டாக உங்களுக்கு பண்ணுறேன். நீங்கள் அவுட்டர்லேயும் வெளியும் அந்த எஜ்ஜில் ஸ்டிச் போட்டுருங்க. இது ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து இந்த பேர் பார்த்திங்களா, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம பைப்பிங் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டிச் வந்து எப்படி பைப்பிங் வைக்கிறோம் அப்படின்றத பார்த்துக்கேன். ஒரு 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 இன்ச் அகலத்தில் கிளாத் கட் பண்ணிக்கங்க. கிராஸில் பயாஸில் இப்போ பயாஸில் கட் பண்ணி இந்த குதிரை சிங்கிள் குதிரை தான் நான் வந்து மாற்றி தான் பைப்பிங் வைப்பேன். சிங்கிள் குதிரை வச்சு பைப்பிங் வைக்கும்போது அந்த ஃபினிஷிங் லுக் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே முடிஞ்ச வரைக்கும் சிங்கிள் ப்ரெஷர் போட்டு யூஸ் பண்ணியே பைப்பிங் அடிங்க இந்த மாதிரி. ஓகே, ஃபுல்லாக அடிச்சுட்டு நம்ம வந்து அந்த நான் ஸ்டிச் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டிச் மேலேயே அழகாக அந்த ஷேப்லேயே நீங்கள் வந்து பைப்பிங் ரெடி பண்ணிக்கங்க. அவுட்டர்லேயும் அதே மாதிரி ஸ்டிச் போட்டு ஸ்டிச் போட்டு தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதிலே பைப்பிங் வந்து ஷேப்பில் நீட்டாக அழகாக அடிச்சுக்கலாம். சென்டர் பண்ணிக்கங்க. சென்டர் கரெக்டாக பண்ணிவிட்டு உள் பக்கமாக வச்சு அப்படியே பைப்பிங் அடித்து திருப்பணும். நீங்கள் நான் ஸ்டிச் பண்ண நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும் நல்லா. அங்கங்கே இப்படி கட் பண்ணிக்கலாம், அப்போ அந்த ஷேப் வந்து அழகாக திரும்பும்.
ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓரத்துலேயே தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் போடும்போது நல்லா நல்லா நீட்டாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த மாதிரி திருப்பி வச்சு நல்லா நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அயன் பண்ணிவிட்டு மூணுக்கு மூணு இந்த மாதிரி கிளாத்தை வெட்டிக்கோங்க. 3 இன்ச் அகலம், 3 இன்ச் நீளம், அந்த மாதிரி வெட்டிட்டு சுற்றியும் தையல் போடுங்க இந்த மாதிரி. அவ்வளோதான், இந்த மாதிரி. ஓகே, தையல் போட்டு சென்டரில் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷார்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டிச் வேணால் போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி மடக்கி ஒரு தையல் போட்டுக்கலாம் அழகாக. இந்த மாதிரி நிறையா ஒரு 5-6 கிளாத், ஒரு 10-15-20 கிளாத், அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நிறையா இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. ஒன் பை ஒன்னாக வைக்கிறது தான், ஸ்டிச் பண்ணுறது தான் வேலை, வேறு ஒன்றும் இல்லை. ஒன் பை ஒன்னாக ஒரே மாதிரி அழகாக ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. வச்சுட்டு ஸ்டோன் மட்டும் நம்ம வந்து அந்த சென்டர் போடலாம், ஸ்டோன் வச்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் டெய்லி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.